வெந்து தனிந்தது காடுன்னு பாடுறாண்டாங்க. பாரதி இந்த அர்த்தத்தில் படிப்பான்னு நினைக்கிறீங்களா? நீங்க பாரதியே பயந்துருப்பாங்க அப்பா பார்த்தா. இப்ப இருக்கிற தலைவர் எந்த வீட்டில் வேட்டையை கழிச்சு வைக்கிறானே தெரியலையா. ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு அவன்கிட்ட போய், பள்ளிக்கூடம் போலையா ஐயா? பள்ளிக்கூடம் போனா தோறு நீ விடுவ. அவன் பக்கத்தில் டேய் யாரும் தெரியுமா? இதுவரைக்கும் வரலாற்று நிகழ்வு எங்கப்பா. அந்த பையலுக்கு இவரை தெரியல, இவர் தான் முதலமைச்சர்னு தெரியல, இவர் சினிமா நடிச்சா சீமா இருக்காரு. இதுதான் திருச்சியில் ஒரு கோயிலில் அந்த கோயிலில் இருக்கிற குருமார்கள் அந்த ஐயர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும் அப்படின்னு உயிரில் அந்த எழுதி வச்சுட்டு போயிட்டார். இறுதி ஆவணத்தில் அவங்க சாப்பாடு போடலைன்னு ஒரு வழக்கு பெரியார் மேலே போட்டாங்க. இவர் ஐயா பெரிய ஐயாட்ட கேட்கும்போது, நீதிபதி நீங்கள் என்ன சாப்பாடு போடலையா, உயிரில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஏன் போடலன்னு? நான் போட்டேங்க, நான் போட்டேன், அவங்க சாப்பிடல. ஏன் சாப்பிடல? அவங்களே கேளுங்க, அவர் தாழ்த்தப்பட்டவரை வச்சு சமைச்சு போடுறாருங்க, நாங்கள் எப்படிங்க சாப்பிட்றோங்க? எங்கள் அப்பாங்க சோறு போடணும்னு தான் சொல்லியிருக்காரு, ஒழியாங்க யாரை வச்சு சமைச்சு போடணும்னு சொல்லலாங்க. பெற்ற அப்பா செந்தமிழன் அவர்கள் ஒரு ஆண்டுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார்கள். அதற்கு போய்விட்டு நான் திரும்புகிறபோது அப்பாவுடைய பெயரை நெல்லை அப்பா என்றுதான் அதில் என் அலைபேசியில் இருக்கணும் என்னை கூப்பிட்டாங்க அப்பா அப்படின்னு. தைரியமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், கலங்கப்படாது. நீ போராட்டக்காரன், போராளி, கலங்கப்படாது. திருநெல்வேலியில் உனக்கு ஒரு அப்பா இருக்கேன், மறந்துடாது. நான் வந்து எங்கள் அப்பா மணிவண்ணனை, எங்கள் அப்பா நெல்லை கண்ணனை, எங்கள் அப்பா பாரதி ராஜாவெல்லாம் அப்பா அப்பா என்று அழைக்கிறத ஒருத்தர் கேலி பண்ணுறதா நினச்சி கீழே, உனக்கு எத்தனை அப்பா தான் சீமா? அந்த பதிவை போட்டதற்கு ஒரு பதிவு உங்களுக்கு, நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல ஏன் எனக்கு இவர்கள்லாம் அப்பான்னு. ஐயா திருமுருக கிருபானந்த வாரியார் அவரிடத்தில் அன்புக்கும் அருளுக்கும் என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு என்று கேட்குறாங்க. உன்னதுக்கு அவர் சொல்கிறாரு, பெற்ற அன்னை, பெற்ற தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுவது என்பது அன்பு. அதை போல பக்கத்து வீட்டு குழந்தை பசி தள்ளும்போது பால் ஊட்டினால் அது அருள். எங்கள் அப்பா என்னை எப்போதும் நான் அப்பா என்று அழைப்பேன், அவர் என்னை ஐயா என்று அழைப்பார். இது காரணம் அளவு கடந்த அன்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ரெண்டு பெற்ற மகன்களுக்கு என்ன அன்பு காட்டினாரோ அதே அன்பை இந்த மகன் மேல் அவர் காட்டியதால், அருளை காட்டியதால் எனக்கு அவர் அப்பா. உங்களுக்கு புரிஞ்சு அப்படிதான் எனக்கு மணிவண்ண அப்பா, அப்படிதான் எனக்கு பாரதி ராஜா அப்பா. மனோஜ் ஜனனிக்கு என்ன அன்போ அதே அன்பு எனக்கு காட்டுறாரு. அதை அன்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது, அருளாக பார்க்கணும். என் மீது அருள் பாலிக்கிற எல்லோரும் என் அப்பாக்கள் தான். இந்த முல்லை நில கண்ணன் எங்கள் இறைவன், இந்த நெல்லை நில கண்ணன் எங்கள் தகப்பன். அதாவது நான் எப்பவாவது எங்கள் அப்பாவை அழைச்சா வாழ்க தமிழுடன் சொல்லுங்க ஐயா, வாழ்க தமிழுடன் அப்படிதான் தொடங்குவாங்க. நீங்கள் எல்லாம் பேசி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். சொல்லுங்க ஐயா, நான் எங்கள் அப்பாட்ட நிறைய நேரம் எடுத்துக்கிறது இல்லை, சுருக்கமாக செய்தியை பேசிட்டு வச்சது. இவங்கெல்லாம் சொல்ல கோவப்படுவாங்க, என்கிட்ட ஒருபோதும் கோவப்பட்டது கிடையாது. ஐயா ஐயா ஐயான்னு பாசமாக தான் இருப்பாங்க. ஒரு தடவை கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டாங்க, கொஞ்சம் நாதழுத்து அழுத்து, ஐயா திருமணம் செஞ்சுக்கணுங்கய்யா, திருமணம் செய்யணுய்யா. சரிப்பா, அடப்பாவி உனக்கு பின்னாடி இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நின்று போராட ஒருத்த வேணாமாடா, சீக்கிரம் திருமணம் பண்ணி தொலைப்பா. அப்புறம் திருமணம் பண்ணோம். கடைசியாக அவர் அன்பாக அண்ணன் அண்ணன் என்று அழைக்கிற என்னுடைய மாமனார், இப்போவே எங்கள் என் மனைவியை அண்ணன் மகளே அண்ணன் மகளேன்னு தான் அழைப்பார், ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவ்வளவு அன்பு வச்சுருந்த எங்கள் அப்பா எப்போ அழைச்சி கீழே முடிக்கும்போது, ஐயா படிக்கணும், ஐயா ஐயா படிக்கணும், ஐயா படிக்கணும் என்று தான் முடிப்பாங்க. படிக்கலை, பட்டம் படிக்கலை, ஆனால் பல்கலைக்கழகமாக வாழ்ந்தவன் நம்முடைய அப்பா நல்ல. அவர் தமிழில் பேசிதான், நீங்கள் தமிழ் பேச்சில் ஒரு ஆற்றலாளர் என்று தான் கருதிக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு இணையாக ஆங்கிலத்தில் உரையாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நம்முடைய அப்பா நெல்லை கண்ணன் அவர்கள். ஏன் தமிழ் கடல்,
தமிழ் உண்மையிலே கடன். சிலர் கரையில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்திருப்பான். ரெண்டு இந்த தங்கச்சி பேசும்போது சொன்ன ரெண்டாவது வரிய மனப்பாடம் பண்ணிட்டு பேசிட்டு போயிடுறது. சிலர் காலை நினச்சிருப்பான், முதல் அலையில் போய் நின்று. எங்கள் அப்பா நடுக்கடல் இல்லை, கரை கடந்த அந்த பக்கம் நீங்கி போனது. அதனால தான் அவர் தமிழ் கடன். தெரியாதது கிடையாது. மருத்துவம், இலக்கியம், வரலாறு, புவியியல், வேளாண்மை, எதை தொட்டாலும் பேசக்கூடிய பேராற்று கொண்ட ஒரு மகன் தமிழ்நிலத்தில் இருந்தான் என்றால் என் அப்பன் நெல்லைக்கண்ணன் தான். அப்பான்னா ஏன் சொல்றோம்? அருள், அன்பை அருள்கிறதுனால அப்பா. ஆசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வேங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்தை இறையடி நிழலேன்னு பாடுறான் அப்பர் பெருமான. ஏன் அவன் அப்பன் பாடணும்? சிவனை போய் அப்பன் பாடணும். அருள் ஈசன் அடி போற்று, எந்த அடி போற்றுன்னு ஏன் எந்த அடி போற்றின மாணிக்கவாச பெருமானார் பாடணும். முருகனை என்ன அப்பா முருகா என்று ஏன் கூப்பிடணும்? ஏன்னா அவன் அருள் தர்றான் அப்ப. அப்படி என்பது அருளை பொழிந்த அப்பன் தான் நெல்லைக்கண்ணன். அதை புரிஞ்சுக்கணும். எது ஒன்றையுமே எங்கள் அப்பாவுடைய பார்வை வந்து வேறையாரு. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வல்லுவன் போல் இளங்கு வைப்போல் பூமிதனும் யாரும் இல்லை. இது வெறும் புகழ்ச்சி இல்லை, உண்மை. பாரதி பாடுறான், உண்மையிலேயே பாரதி இது பாடிச்சிருக்காரு. எங்கள் அப்பாட்ட எங்கள் அப்பா சொல்கிறாங்க, வள்ளுவன் தானாடா பெரியாள், இவன் இந்த பாரதி இந்த எட்டயபுரத்தி எங்கூர் ஐயர், இவன் எதுக்கடா வந்து நடுவால் முதல்ல கம்பனை வச்சு பிறகு நடுவால் வல்லுவனை வச்சு இளங்கை வாடித்து வைக்கிறான். இப்போ உங்களுக்கு குழப்பமாக இருக்குல்ல, ஆமாம் ஏன் வள்ளுவரை முதல்ல வைக்காம கம்பரை முதல்ல வச்சிருக்காரு? வருணன்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன்.